ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம உடலில் ஒரு சில நோய்கள் வருவதற்கு முன்னாடி ஒரு சில அ அறிகுறிகள் தோன்றுங்க அந்த அறிகுறியை வச்சு நம்ம அதுக்குண்டான விஷயத்தை நம்ம சரி செஞ்சிட்டோன்னா அந்த நோயிலேருந்து பாதுகாப்பு அடைஞ்சிடலாங்க அப்படிப்பட்ட விஷயத்தை தான் இந்த தகவலை நம்ம பார்க்க போகிறோம் அதற்கு முதல்ல முகத்தில் அரிப்போ நமச்சலோ அல்லது தலை கூந்தலில் அரிப்போ இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட தலைமுடி சுத்தமாக இல்லை அப்படிங்கிறதுக்கு அது க காரணமாக இருக்குங்க நம்ம உடலையாக க தலையை சுத்தம் பண்ணி குளித்து ஆகிட்டோம் அப்படின்னா அந்த விஷயத்துலேருந்து பாதுகாப்பு அடைஞ்சிடலாம் அதே போல் வயிற்றால் போகுது அதாவது வயிறு சரியில்லை வயிற்று வலி இருக்குது அப்படின்னாக்கா நம்மளுடைய கை விரல் நகம் கை கால் சுத்தமாக இல்லை அப்படிங்கிறது அது காரணமாக இருக்குங்க அப்போ குழந்தைங்க வெளியில் விளாண்டுட்டு வராங்க அப்படின்னா கை கால் நம்ம வே நம்ம வேலைகளுக்கு போயிட்டு கை காலை சுத்தமாக சூ போட்டு கழுவிக்கிட்டோம் அப்படின்னா அந்த பிரச்சனையிலேருந்து நம்ம தவறுக்கலாங்க அதே போல் கண்களோ மூக்கோ தொடர்ந்து அரிக்குது அப்படின்னாக்கா நமக்கு ஜலதோஷம் பிடிக்க போகுது அப்படிங்கிறது அது காரணமாக இருக்குது இது வந்து கிளைமேட் காரணமாகவோ தண்ணி இந்த மாதிரி பல பிரச்சனை காரணமாக இருக்கலாம் அப்போ அதில் நம்ம பாதுகாப்பு அடைஞ்சிக்கணுங்க அதே போல் காதில் அதிக குடைச்சலோ வலியோ வந்தால் காய்ச்சல் வரப்போகுது அப்படிங்கிறதுக்கு அது அர்த்தமாக இருக்குங்க அதுக்குண்டான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்துக்கிறது ரொம்ப தேவையாக இருந்து கொண்டு இருக்குங்க அதே போல் அடுத்த விஷயம் என்னன்னா கை மடிப்பு கழுத்து மடிப்பு கால் இடுக்கலை அதாவது கை கால் மடிப்பு அந்த மாதிரி மடக்கக்கூடிய இடங்களில் கருப்பாக பட்டையாக கோடு விழுது அதாவது ஒரு தெரியும் இல்லைங்களா ஒரு கருப்பாக படு படுறது அப்படின்னா நம்மளுடைய உடலில் வந்து இன்சுலின் சுரபு வந்து சுரபி வந்து அதிகமாகிடுச்சு அதாவது சுகர் வருதுன்னு சொல்கிறோம் இல்லைங்களா அந்த பிரச்சனை வருது அப்படிங்கிறதுக்கு அது அடையாளமாக இருக்குது அதில் வந்து நம்ம பாதுகாப்பு பெற்றுக்கொள்ளுங்க அதே போல் உடலில் இன்சுலின் அதிகமாக சுரந்து அதிக பசி அடிக்கிறது என்றாலும் அது நீரிழிவின் ஆரம்பமாக அப்படிங்கிறது அர்த்தமாக இருக்குது ஒரு சிலவங்க சொல்லுவாங்க இல்லையா பார்த்தாலும் பசிக்குது பசிக்குதுன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அதுவும் வந்து சுகரோட ஆரம்பம் அப்படின்னு சொல்லப்பட்டிருங்க அதே போல் கால் பாதங்களில் வெடிப்பு உண்டாயிடுச்சு அப்படின்னா உடலில் அதிகமான அழுத்தமும் சூடும் அதாவது அதிக அழுத்தமும் சூடும் இருக்கிறது அப்படிங்கிறது அர்த்தம் மன அழுத்தம் அந்த மாதிரி எது வேணால் சொல்லலாம் அந்த அழுத்தங்கள் மன உளைச்சலில் இருக்கிறாங்க அப்படி இருந்தாலும் அல்லது உடம்புக்கு சூடாக இருக்குது அப்படின்னாலும் இந்த இந்த அதாவது முன்னெச்சரிக்கை விஷயம் ஏற்படுங்க காலில் வெடிப்பு ஏற்படும் பித்தம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா அது கூட அப்போ அதுக்குண்டான முன்னெச்சரிக்கை செஞ்சோம் அப்படின்னா அதில் நம்ம தப்பிச்சுக்கலாம் அதே போல் முழங்கால் மூட்டு அல்லது கால்களின் ம மணிக்கட்டு வழி எடுத்தாலே உடலில் அதிக எடை கூடிவிட்டது நம்ம இயற்கைக்கு அதிகமாக அதாவது ஒருத்தவங்க இவ்வளோ ஹைட் இருக்காங்கன்னா இவ்வளோ இருக்கு இவ்வளோ வெயிட் இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு அளவு இருக்கு இல்லைங்களா அது ஒரு தகவலில் பார்க்கலாம் அந்த விஷயத்துக்கு மாற்றமாக அவங்க இருக்காங்க அப்படிங்கிறதுக்கு அடையாளம் என்ன அப்படின்னா அவங்களுடைய முட்டி கை கால் கீழே அதாவது இடுப்புக்கு கீழே இருக்க பகுதியில் வலி ஏற்பட்டுச்சுன்னா அது காரணம் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாங்க தொடர்ந்து முதுகந்தண்டு அல்லது இடுப்பு பகுதி வலிக்குது அப்படின்னா அந்த இரு எலும்புகளும் மிருதுவாயிடுச்சு அதாவது தேய்மானம் அடைஞ்சிருச்சு பலகீனம் அடைஞ்சிருச்சு அப்படி கால்சியம் சத்து கம்மியாக இருக்குது அப்படிங்கிறதுக்கு அது அடையாளமாக இருந்து கொண்டு இருக்குங்க மேலும் அந்த எலும்புகள் வந்து தேய்மானம் ஆக ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிற விஷயத்தையும் அந்த அறிகுறி உணர்த்துதுங்க அதுக்குண்டான மருத்துவ சிகிச்சை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த விஷயத்திலேருந்து நம்ம பாதுகாக்கப்பட்டுள்ளாங்க அதே போல் உதட்டில் அல்லது மேல் தோளில் வெடிப்பு பிளவு தோல் உரிதல் உண்டாகுது ஒரு சிலவங்களுக்கு உதட்டில் பார்த்தீங்கன்னா புண்ணு வருது அப்படின்னா உடம்புல வந்து நீர் சத்து நீர் சத்து கம்மியாக இருக்குது அப்படிங்கிறதுக்கு அது அடையாளமாக இருக்குது இப்போ வெயில் சீசனில் அதிகமாக பிள்ளைங்க வெளியில் விளாடுவாங்க தண்ணி சரியாக குடிக்க மாட்டாங்க இந்த விஷயத்துக்கு ஏற்படும் அதே போல் வெளியில் வெயிலில் பயங்கரமாக விளாண்டு வந்து ஹாகோன்னு சொல்லிட்டு வீட்டில் வந்து ஏசி போட்டு படுத்துக்குவாங்க அதுலேயும் பயங்கரமாக உடம்புல நீர் சத்து குறைஞ்சிருங்க அந்த மாதிரி குறைஞ்சிருச்சு அப்படின்னா இந்த சிம்டம்ஸ் இந்த அறிகுறி ஏற்படும் அப்போ இதுக்குண்டான விஷயம் முக்கியமான விஷயம் என்னென்னா உடனே சில்லுன்னு தண்ணி குடிக்காமல் வெது வெதுப்பான நார் நார்மலாக அந்த கிளை மேட்டுக்கு தகுந்த மாதிரி தண்ணி குடிக்க வச்சு பிள்ளைங்களை வந்து நீர் செத்து எப்பயுமே பாதுகாக்கிறது ரொம்ப பெரிய அவசியமாக இருக்குங்க எப்போ உடம்புல நீர் சத்து குறையுதோ பல வியாதிகள் வரதுக்கு அது முக்கிய காரணமாக இருக்குங்க எப்படி மலச்சிக்கல் வந்து எல்லா வியாதிக்கும் முதல் காரணமாக இருக்குன்னு சொல்றோமோ அதே போல நீர் சத்து உடம்புல குறைஞ்சிச்சுன்னா அதிகமான வியாதி வர்றதுக்கு அது காரணமாக இருக்குங்க அதே போல தோள்பட்டை முதுகுத்தாறை அப்படின்னு சொல்கிறேன் இல்லைங்களா குதிங்கால் இவற்றில் இருக்குமோ வழியோ வந்துச்சு அப்படின்னா தோள்பட்ட முதுகுத்தாரை குதிங்கால் இந்த இதில் வந்து இறுக்கமாக இருக்குது வழியாக இருக்குது காலைல எழுந்திரிச்சு என்ன அப்படி காலைலாம் குத்துது அப்படின்னா உடம்புல வந்து காற்றுட அழுத்தம் அதாவது வாயு பிடிப்புன்னு சொல்கிறாங்க இல்லையா பூண்டு சாப்பிட்ணும் அதெல்லாம் சொல்லுவோம் இல்லைங்களா கிராமத்து பக்கத்தில் அது மாதிரி அவங்களுக்கு வாய்வு சரியாக பிரியல உடம்புல வந்து வாய்வு தேங்கியிருக்கு அப்படிங்கிறதுக்கு இது அர்த்தமாக இருந்து கொண்டு இருக்குங்க அதே போல் அதே போல் கைவிரல் நகங்கள் இருக்குது இல்லைங்களா இது நமக்கு அடிக்கடி கேள்வி இந்த தகவல் எல்லாமே நம்ம கேள்விப்பட்ட தகவல் தான் இருந்தாலும் நம்ம வந்து ஒரு ஞாபகத்துக்காக இந்த தகவல் நம்ம சேனலில் பதிவிடுறோம் நம்ம கைவிரல் நகம் இருக்குது இல்லைங்களா அதில் சின்னதாக மெலீஸாக கோடு கருப்பு கோடு இந்த மாதிரி கோடு மாதிரி ஒரு மாதிரி மேடு பள்ளமாக நகம் வந்து மாற்றமாக வளரும் அந்த விஷயம் அந்த அறிகுறி தெரிஞ்சிச்சு அப்படினாவே உடனே நம்ம தெரிஞ்சுக்கணும் இதயம் சம்மந்தப்பட்ட நோய்கள் பிரச்சனைகள் ஏதோ அவங்களுக்கு இருக்குது அப்படிங்கிற விஷயத்த நம்ம அதாவது இதயத்தில் அடைப்பு இருக்குது கொழுப்பு இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதயம் சார்ந்த பிரச்சனை அவங்களுக்கு இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம் அது விஷயமா மருத்துவர்கள்கிட்ட போய் நம்ம ஆலோசனை கேட்டு உரிய ந அதை அது சிகிச்சை செஞ்சோம் அப்படின்னா அந்த விஷயத்திலிருந்து நம்ம பாதுகாப்பு அடைஞ்சுக்கலாம் அதாவது இதில் சொல்லப்பட்டிருக்க விஷயம் என்னென்னா என்னென்னா முன்னெச்சரிக்கையாக நம்ம உடம்புல ஏற்படக்கூடிய சிம்டம்ஸ் இந்த தகவல் வந்து நமக்கு வந்து நோ தீர்க்கக்கூடிய விஷயங்கள் இல்லை அந்த விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு நடவடிக்கை நம்ம மூக்கு தானே அரிக்குது கைதான வலிக்குது காலில் தானே வெடிப்பு வருது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் அஜாக்கிரதையாக இருந்து அந்த நோயை முத்த விட்டுட்டு அதுக்கப்புறம் கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த தகவல் பதிவு செய்யப்பட்டிருக்குங்க இந்த சிம்டம்ஸ் நமக்கு தெரியுது அப்படின்னா உடனடியாக அதுக்குண்டான ஆலோசனை கேட்டு மருத்துவர்கள்ட்ட அதுக்குண்டான மருத்துவ சிகிச்சை எடுத்து நம்ம வந்து நல்லபடியாக இருக்கிறதுக்குண்டான முயற்சிகளை மேற்கொள்ளணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மேலும் இதுபோல புதிய தகவல்களை தெரிஞ்சுக்கிறது நம்ம சேனல் லைக் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே அந்த பெல் பட்டன் கிளிக் பண்ணிங்க இதை தொடர்ந்து உங்களோட மேலான நல்ல கருத்துக்களை மறக்காமல் தயவு செஞ்சு போஸ்ட் பண்ணுங்க நல்ல விஷயங்கள் ஷேர் செய்யப்படும் எல்லாத்துக்கும் ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் உங்களுக்கு எது சம்மந்தமாக தகவல் தேவை அப்படிங்கிற விஷயத்தை பதிவு செஞ்சிங்கனாலும் அது நல்ல விஷயமா இருக்கிற பட்சத்தில் அந்த தகவலும் நம்ம சேனலில் பதிவு செய்யப்படுங்க ஓகே தேங்க்யூஸ் வியூவர்ஸ்